ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரிய பெருமக்கள் எல்லாரும் எண்ணும் எழுத்தும் பயிற்சிக்கு இங்கே வந்துட்டீங்க, அதனால் நானும் உங்களை தேடி இங்கே வந்துட்டேன். எனக்கு படிக்க தெரியாது, அதனால் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். நான் இவ்வளோ நேரமும் இங்கேருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்கள் டீச்சர் ஒரு சொடக்கு போடுறது, ரெண்டு சொடக்கு போடுறது அப்படின்லாம் சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே புரியலை. எல்லார் கையிலையும் பை வச்சுருக்கீங்க. அந்த பையில் அழகழகான எழுத்துக்கள் இருக்குது. அதை பார்க்க பார்க்க எனக்கு படிக்கணும்னு ஆசையாக வருது. நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா? உதவி செய்வீங்களா? சரி, அப்போது ஒரு சொடக்கு ரெண்டு சொடக்கு அப்படின்னு டீச்சர் சொன்னாங்கல்ல, அது எனக்கு புரியும்படியா உங்கள் கையில் இருக்கிற எழுத்துக்களை, ஒரு சொடக்கு போட்டு சொல்கிற எழுத்துக்களை என்னுடைய வலதுகை பக்கம் மாட்டிவிடுங்க, இரண்டு சொடக்கு போட்டு சொல்கிற எழுத்துக்களை என்னுடைய இடதுகை பக்கம் மாட்டிவிடுங்க. அப்போது நான் அந்த எழுத்துக்களை தெரிஞ்சுக்குவேன். அந்த எழுத்துக்களை சத்தமாக சொல்லுங்க, அப்போ தான் எனக்கு கேட்கும். சரியா ஆசிரிய பெருமக்களே? சரி, எனக்கு இப்ப வந்து சொல்லி கொடுங்க பார்க்கலாம். நன்றி அம்மா. அடுத்தது வாங்க. அவ்வளவுதானா? ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு சொடக்கு போட்டா குறில் எழுத்து அப்படின்னும், ரெண்டு சொடக்கு போட்டா நெடில் எழுத்து அப்படின்னும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு
இனிமே நான் வீட்டில் போயிட்டு இந்த எழுத்துக்களை எல்லாம் சொல்லி சொல்லி பயிற்சி எடுத்துக்குவேன். எனக்கும் படிக்க தெரிஞ்சிடும். நன்றி ஆசிரியர் பெருமக்களே. அடுத்து இன்னொரு விஷயமும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இனிமே நாம எப்போ சந்திப்போம் அப்படின்னு தெரியாது. அதனால உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். Thank you.